இது ஒரு மாலை பொழுது, இரவும் இல்லாத பகலும் இல்லாத நேரம். உலகங்களுக்கு இடையில இருக்க எல்லைகள் மங்கும் போது இன்னைக்கு நீ சமைக்க வேண்டிய நாள். கரெக்டா இன்னைக்கு தூங்கிட்டியா? நான் வெளியே கிளம்புறேன், மறக்காம ஊத்தப்ப சுட்டுடு. பேரு மிஷுகா. உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்க போகுது. யாமிருக்கு பயவேன், கல்லாடு குறிச்சி அம்பா சமுத்திரம் சைடு ஓட்டெல்லாம் உனக்கு எக்ஸ்ப்ளோசிவ கொண்டு வர போறோம். அதை பத்தி கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்க. என்னால சொன்ன மட்டும்தான் நம்ம ஊரையும் நம்ம மக்களையும் காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறம் நேரம் ரோட்டை பார்த்து நட. இடமும் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. பழைய பாத்திரம் சாமான் செட்டெல்லாம் சாம்பலா போச்சு. இந்த சம்பவத்துக்கு பேரு தான் நீ தொலைஞ்சிட்டியா? நீ கொஞ்சம் இரு, நீ ஸ்கூலுக்கு வர வழியை மறந்துட்டேன்னு சொல்ல வரியா? சரி, உன் லஞ்சங்க. உனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இருக்கா? அது இல்லை, நீ டமடிப்பியா? ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டிசாஸ்டர் நடந்து 3 வருஷம் ஆச்சு, தெரியாதா? அதில் ஒரு பொண்ணு வருத்தமாக இருந்தாலே பையன்தான் காரணமாக இருப்பானா? அவள் தான் சொன்னால விட்டுனன்னு தோணுச்சு. அதுவா நேற்று நீ பண்ண அலப்புற அப்படி? திடீர்னு அதை பற்றி கேட்குற, எதிர்காலத்தை பற்றியே கேட்குற. இதே குட்டியில தான் ஒரு மட்டையாக போறேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத அக்கா, ஃப்ரீயா விடு. உன் கிளாஸ்ல உன்ன அப்படி பாக்குறவங்கள கண்டுக்காரு. நீ சாக்கியோட இரு. நல்ல வேலை செஞ்சிருக்க டாக்கி, இது இன்னும் கியூட் ஆயிடுச்சு. நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, பட் போயிட்டு மூஞ்சில மணக்கு வாங்கிட்டு வந்திருக்க. இங்க இருக்க மலைகள் ஏன் இங்க இருந்த ஸ்கூல் கூட எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. ஹே மிஸ்கா, எந்திரச்சோட நம்ம எதுவும் மறக்காம இருக்க. நம்ம ஒண்ணு பண்ணல. இப்படி எழுதிருக்கியே, நான் எப்படி உன் பேரை கண்டுபிடிக்க போறேன்? Okay.